ஒரு முக்கியமான அதே சமயத்தில் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனைக்கு அருகிலே ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததான சகோதரி லில்லிபாய் என்கிற ஒரு சகோதரியை, மூத்த சகோதரியை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். அவர்களுக்கு தற்பொழுது வயது 65. 1958ஆம் ஆண்டிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். 1978ஆம் ஆண்டிலே அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. சுமார் 12 ஆண்டுகள் மட்டுமே அவருடைய கணவர் அவரோடு கூட இருந்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் மரித்திருக்கிறார். இதற்கிடையிலே அவர்களுக்கு 3 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 பெண் பிள்ளைகளும் ஒரு மகனும். அதில் ஒரு மகன் கூட இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார் என்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. 1990லே அவருடைய கணவர் ஜூலை 19 அவர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில, கணவன் இல்லாத சூழ்நிலையில 3 பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அருமையான அம்மா அவர்கள் மிக கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். அதுவும் கர்த்தருக்குள்ளே வளர்த்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஒரு கணவன் இல்லாத சூழ்நிலையில 3 பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இதற்கிடையிலே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை அம்மா அவர்களுக்கு வந்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு அவர்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு குற்றாலத்தில் நடைபெறுகிறதான தென் தமிழ்நாடு விசுவாசிகள் முகாம். அந்த இதில் 2017ஆம் ஆண்டு 200 வசனங்களை அவர்கள் மனப்பாடம் செய்து அங்கே ஒப்பித்திருக்கிறார்கள். 2017லே 2018ஆம் ஆண்டு 1100 வசனங்களை அவர்கள் வாசித்து அதே முகாமிலே ஒப்புவித்திருக்கிறார்கள். இப்பொழுது 2022ஆம் ஆண்டில் 2022 வசனங்களை வாசித்து மிகப்பெரிய ஒரு சாதனையை அருமையான அம்மா அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு, என்னை பொறுத்த மட்டும், ஒரு பெரிய சவுக்கடி மாதிரி இருக்குது. ஒரு வசனத்தை கூட உருப்படியாக நம்மளால் சொல்ல தெரியலை இல்லையா? அதில் ஏகப்பட்ட தவறுகள் நமக்கு வருது. சில செய்திகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட வசனத்தை குறிப்பிடாமல் நம்மளால் பிரசங்கம் பண்ணுவதற்கே கடினமாக இருக்கிறது. நோட்ஸ் எடுத்து தான் என்ன செய்கிறோம், சில சமயங்களே பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அம்மாவை பொறுத்த மட்டில் 2022 வசனங்களை அவர்கள் ஒப்புவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த மனப்பாட திறனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு வேத பார்வையாக அருமையான தாயார் இருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதோ உங்கள் முன்பாக அந்த அருமையான அம்மா அவர்கள் வேதத்தை உங்களுக்கு மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார்கள். பக்கத்திலே சத்திய ஒளி என்னுடைய பொறுப்பாளரான சகோதரர் பர்ணவாஸ் அவர்கள் அம்மா சொல்றது சரிதானா இல்லையா என்பதை அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு வசனமாக அவர் பரிசோதித்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காரியம் உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே இதை நீங்கள் கூடுமானவரை நீங்கள் கடைபிடிப்பதோடு கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள், இந்த பாரு இந்த வயசில் இந்த அம்மா எப்படி வசனத்தை ஒப்புவிக்கிறார்கள் என்று. நீயும் இந்த அம்மாவை போல வர வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சொல்லி ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு சிறிய ஆசை. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வருஷத்துக்குள்ளாக இது போல அநேகர் எழும்பட்டும் என்கிற ஆசையோடு கூட நான் என்னுடைய இந்த முகவுரையை நான் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது அம்மாவுடைய அந்த வசனத்தை நாம் கேட்கலாம். சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். முது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். முது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். முது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளினால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கழிவுறுவது வரை நான் உமது சாட்சிகளின் வழியில் கழிவுறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும். பூமியிலே நான் பரதேசி. உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழிதப்பின அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன். நிந்தையும் அவமானம் என்னை விட்டாகற்று. நான் உடைய சாட்சிகளை கை கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உமது சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பேன். என் வழிகளை உமக்கு விவரித்து காட்டின ஒரு செவியொடுத்தேர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தியருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு அகற்றி மெய் வழியை எனக்கு உணர்த்தும். பொய் வழியை என்னை விட்டு அகற்றி உடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உமது நியாயங்களை உமக்கு முன்பாக நிறுத்தினேன். இதோ உம்முடைய கட்டளையும் உமது சாட்சிகளை மேல் பிரியமாயிருக்கிறேன். உமது கிருபையால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே என்னை வெட்கத்துக்கு உட்பட பண்ணாதே. நீர் என் இதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதிய முடிவு வரியந்து அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது உம்முடைய வேதத்தை கற்றுக்கொண்டு உமது சாட்சிகளை கை கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது கற்பனைகள் பாதை என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிறது நிந்தே விலக்கி அருளும். உடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உடைய கட்டளையின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உமது வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்வேன். உமது வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதேயும். உமது நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கு உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்க்கிறபடியால் சாரத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் வேறு மனமகிழ்ச்சியாக இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம் சொன்ன வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும். நான் உம்முடைய வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது கற்பனையை விட்டு விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளும் நடுக்க என்னை பிடித்தது. உம்முடைய வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்க என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உம்முடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களான ஆயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் நான் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தாவே, நீரே என் பங்கு. நான் உமது வசனத்தை கை கொள்வேன் என்பேன். முழு இருதயத்தோடு உமது தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டு உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன். மூக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழேன். கர்த்தாவே உமது வசனத்தின்படி பூமி கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினேன். உத்தமன் தானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும். உமது கற்பனையின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உமது வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் என்மேல் பொய்களை புனைக்கிறார்கள். நானும் உடைய கட்டளை ஆனாலும் நான் உடைய கட்டளைகளை நானே முழு இருதயத்தோடு உடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நனந்து கொளுத்திருக்கிறது. நானும் உமது வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலும் நீர் உளமுள்ள வேதமே எனக்கு நலம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் நான் உம்முடைய வசனத்தை காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் உண்மை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று அறிவேன். உமக்கு உபத்திரப்படுத்தினீர் என்று அறிவேன். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. நான் உம்முடைய வேதனையின் மனமகிழ்ச்சி. உமது அகங்காரிகள் பொய்யினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவதார்களாக. நான் உம்முடைய கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சி அறிந்தவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் இறுதியம் உமது பிரமாணங்கள் உத்தமமாக இருக்க கடவுது. உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது. உமது வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கன் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலுள்ள திருப்தியைப் போலானேன். உமது வேதத்தை மறவேன். உமது அடியனுடைய நாட்கள் ஏமாத்திரேன். என்னை துன்பப்படுத்துவீர்கள். நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வேன். உமது வேதத்துக்கு விரோதமாக அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது. அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள். ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்தையே பயப்படுகிறது. துன்பப்படுத்தினார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ண. அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிட்டு. ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன். கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படி எனக்கு இருங்க. அப்பொழுது உமது கிருபையின்படி எனக்கு இருந்து அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கு மானங்கள் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அது உறுதிப்படுத்தினர். அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தவம் உண்மை சேவிக்கும். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன். நான் என்னை இரட்சி உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். திருமார்க்கன் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நானும் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நான் முழுவதும் அது என் தியானம். உமது கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களின் அதிக ஞானம் உள்ளவனாகிறேன். அவைகள் இன்றைக்கு என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் தியானமாயிருக்கிறபடியா எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் தெரிந்து கொண்டபடியா முதியோர்களை பார்க்க ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு சகல இல்லாத வழிகளுக்கு என்னை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அவைகள் என் நாவுக்கு இன்பமாயிருக்கும், தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தன. ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் இருக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். அதை நிறைவேற்றுவேன். இதோ நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். உமது கற்பனையின்படி எனக்கு இறங்கும். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக வழிகளை அங்கீகரித்து உமது பிரமாணங்களை எனக்கு போது. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. ஆனாலும் உமது வேதத்தை மறவேன். உம்முடைய வேதத்தை துன்மார்க்க எனக்கு என்னை அழைக்க எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். நானும் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழிதவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளை என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவறிந்த உம்முடைய பிரமாணங்கள் படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். வீண் சிந்தனைகளை விடுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிட என் கேடகோ நேரே வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்வேன். அகங்காரிகள் எனக்கு பொய்களை பிணைக்கிறார்கள். நானும் உமது வேதத்தில் நான் பிழைத்திரு பிறகு உங்கள் வேதத்தின்படி எனக்கு அருள் செய்ய, என் நம்பிக்கை விருதாகாய் போகாதபடி என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதே, என்னை ஆதரித்தல். அப்பொழுது எக்காலம் உமது பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழிபடுகிற சமைக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன், மிதித்து போடுகிறேர். அவர்கள் உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பு போல் அகற்றி விடுகிறேன். ஆதலால் சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிருக்கிறது. முது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் அங்காரிகள் என்னை உடனே அடி ஆங்காரிகள் என்னை அடுக்க அடியனுக்கு நன்மையாக துணை நெல்லும். ஆங்காரிகள் என்னை ஒடுக்க விட்டாதே. உமது ரட்சிப்புக்கு உமது நீதியான வார்த்தையும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியனை உமது கிருவையின்படி நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன் உமது வார்த்தைகளை அறிந்துள்ள என்னை உம்முடைய சாட்சிகளை அறிந்துள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உமது நியாயப்பிரமாணங்களை மீறினார்கள். ஆகையால் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் உமது கட்டளைகளும் செம்மை என்றெண்ணி சகல பொய் வழிகளையும் இருக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். அதனால் என் நாவு உமது வசனத்தை என் ஆத்மா உமது உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். ஆதலால் என் ஆத்மாவைகளை கை கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியா என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படி என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கு. உம்முடைய நியாயத்திலே என் வழிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆள ஒட்டாதையும் மனுஷர் செய்யும் இடுக்கத்திற்கு என்னை விலைக்கு விடுவித்தருளும். நான் உமது அடியேன். உமது அடியன் மேல் உமது மதத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ள உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்ளாத அந்த துறைகளை நான் கண்டபோது எனக்கு கண்கள் இந்த நீர்த்தாரிகள் ஓடுகிறது. கர்த்தாவே, நீர் நீதிபர. உம்முடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையும் உள்ளவைகள். அதுதானே, இட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையும் உள்ள. என் சத்துருக்கள் உமது வசனத்தை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கி என்னை பட்சித்தது. நான் உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியமாயிருக்கிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். உம்முடைய வேதம் நித்திய வேதம். உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய நீதி நித்தியம். உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டு நெருக்கம் என்னை பிடித்தது. ஆனாலும் உமது கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. உமது கிருபையின்படி உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கு நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். முழு இருதயத்தோடு உம்மை கூப்பிட்டேன். என் ஜபத்தை கர்த்தாவே, என் ஜபத்தை கேளும். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன். அதிகாரி உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னை ரட்சியும். அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன். அதிகாரியிலிருந்து சத்தப்பட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி என் அதிகாரியின் கண்கள் விழித்துக் கொள்ளும். குறித்த உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி என் கண்கள் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே விழித்துக் கொள்ளும். உமது கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உமது நியாயங்களின்படி என்னை உயர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நேர் சமயமாயிருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. நீர் உம்முடைய சாட்சிகள் நிற்க ஸ்தாபித்தீர். அவைகள் என்றைக்கு என்னுடனே கூட இருக்கிறது. கர்த்தாவே, நீர் நீதிபரர். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். உம்முடைய வேதத்தை மறவேன். எனக்காக வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் உம்முடைய பிரமாணங்களை தேடார்கள். உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது. உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உம்முடைய வேதத்தை விட்டு விலகின உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ள துரோகிகளை கண்டபோது எனக்கு அறிவறிப்பாக இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உமது கிருவின்படி என்னை உயர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூகம் சத்தியம், உடைய நீர் நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்களும் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நானும் அது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அறிவிக்கிறேன், உடைய வேதத்தை நேசிக்கிறேன். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் நிதானிகளை. உம்முடைய நீதி நியாயங்களில் நித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை இடரில்லை. உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உம்முடைய சாட்சிகளை காத்து நடக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உம்முடைய கட்டளைகளையும் சாட்சியும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சமூகத்தில் வருவதாக உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளனாக்கும். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை முடிவித்தரலாம். உம்முடைய பிரமாணங்களை நேர் எனக்கு போதிக்கும் போது என்னோட தடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உம்முடைய கட்டளை கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும்போது உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவை. அதெல்லாம் என்னாவும் உமது வசனத்தை விவரித்து சொல்லும். உம்முடைய கட்டளைகளை நான் தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. இதோ உம்முடைய கர்த்தாவே உமது ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நான் என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது. உமது கற்பனைகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே இதை நீங்கள் கூடுமானவரை நீங்கள் கடைபிடிப்பதோடு கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். இந்த பாரு, இந்த வயசில் இந்த அம்மா எப்படி வசனத்தை ஒப்புவிக்கிறார்கள் என்று நீயும் இந்த அம்மாவை போல வர வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சொல்லி ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு சிறிய ஆசை. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வருஷத்துக்குள்ளாக இது போல அநேகர் எழும்பட்டும் என்கிற ஆசையோடு கூட நான் நிறைவு செய்கிறேன்.